சார், இது பெருமைப்படக்கூடிய விஷயம் சார். அந்த காலத்து மனநீதி சோழன், அந்த செங்கோல் பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்காலில் மாத்த சோழ மன்னன் உடைய செங்கோல் இது இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாரத நாட்டின் ஒரு பாராளுமன்றத்தில் வைக்கிறது ஒரு நம்ம இந்திய நாட்டிற்கு பெருமை. நம்ம தமிழுடைய பண்பாடு அங்கே டெல்லியில் பேசப்படுதுன்னு சொன்னால் நமக்கு பெருமை தான். வரலாற்று சிறப்பு மிக்கது இல்லையா? வரலாறுங்கிறது நமக்கு தெரியாத எழுதுட்டு, அதனால வரலாறு அந்த வரலாறு இருந்தாலும் சரி எல்லாமே பண்ணலாம். தமிழ்நாட்டினுடைய பெருமை டெல்லியில் வந்து ஆகுது, புரியுதுங்களா? இது இங்கே தெரியாத இருந்துருது, இப்போது வேர்ல்டு ஃபுல்லாகவே அது ஒரு இதாகி போகுது. தமிழனா வந்து சொல்ல வேண்டியது பார்த்தா பாராளுமன்றத்திற்கு வந்து நல்ல விஷயம் தான். அது நம்ம இந்தியா நல்லா இருக்கணும், கொல்லா இருக்கணும்னா ஒரு இடத்துல வந்து பேசணும், அதுதான் உண்மை. நல்லதே பேசணும், நல்லது நடக்கும். செங்கோல் கொண்டு வந்து இப்போ அவங்க செங்கோலை வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணுறாங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரியம் வந்து அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முந்தினையோ பாரம்பரியம் அது வந்து அந்த காலத்தில் எப்படி ஆட்சி புரிந்தாருங்கிறது இலக்கணமாக சோழர் வந்து இருந்தாங்க. அதை வந்து இவங்க வந்து தமிழருக்கு பெருமையை சேர்க்கும் வகையில் இவங்க வந்து அதை காட்டுறாங்க. அது வரவேற்கத்தக்கதான். இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இது வந்து மக்கள் எல்லா மக்களுக்கும் இப்போ தெரியுது, அவ்வளோதான். தமிழனுக்கு நல்ல மதிப்பு, இதை வந்து வரவேற்கணும். எல்லா தமிழரும் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளும் இதை வரவேற்கணும். முதலமைச்சர் கூட வரவேற்கலாம், இதுல போய் கலந்துக்கலாம். ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் இது. அந்த காலத்தில் ஆரியன் வச்சிருந்து கை மாறி இப்படி வந்திருக்குது. மோடி இதை நல்லதை செய்கிறார், அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இப்போ இதில் வந்து இந்த செங்கோலில் வந்து நந்தி இருக்குது, இது வந்து ஒரு மதம் சார்ந்து இருக்குது, அதனால் வந்து இதை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தான் பண்ணது. அந்த ஆண்டவங்க மன்னர் இவங்க தான் பண்ணது. இதெல்லாம் கொஞ்சம் ஞானத்துக்கு போனால் அதெல்லாம் உண்மை பெருமைப்படும். அவர் வந்து அரசியலாக பேசுகிறார், அது வந்து தவறுது. நந்திங்கிறது வந்து ஒரு காளை மாடு தான், அது விவசாயிகளுக்கு பொதுவான இது. அது வந்து ஒரு கடவுளுக்கு ரொம்ப சமமாக நம்ம பாதிக்கிறோம், புரியுதுங்களா? காளை மாடு இது வைக்கிறாங்க இல்லையா இப்போது இந்த பொங்கலுக்கு, அப்போ அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அது தவறுது. அவர் வந்து தனிப்பட்ட கருத்தில் அது பேசக்கூடாது. பொதுவாக மக்களுக்கு என்ன சேருது, மதத்தை திணிக்கக்கூடாதுன்ற நான் எல்லாமே தமிழ், எல்லாம் இனம் ஒன்று, எல்லா ரத்தமும் ஒரு ரத்தம் தான், யாருக்கும் கலர் மாறுறதில்லை, புரியுதுங்களா? அது தவறு. இவங்களாம் வந்து ஒரு மதத்தை ஒரு பரப்பிக்கின்னு துஷ் பண்ணி விடுறது. இதெல்லாம் வந்து இவருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஜாதி ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. ஜாதி இல்லைன்னு சொல்கிறார் அவர், அவரும் ஒரு சாதி அடையாளத்தில் தான் இருக்கிறார். மதம் தாண்டி எதிர்க்கிறவங்களும் அரசியலாக்குறாங்க, செய்கிறவங்களும் அரசியலாக்குறாங்க. அவரு அவருடைய கருத்தை சொல்கிறாரு. கண்ணதாசன் ஒரு அருமையான விளக்கம் சொன்னான், விழிகள் இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்று தான், வழிபடவும் வரந்தரவும் தெய்வம் ஒன்று தான். வேசியாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், அது இந்து மதம் எந்த சாமியாக கூட இருக்கலாம், கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கை, அவங்கவுங்களுடைய நம்பிக்கை. நந்திங்கிறது வந்து அதாவது சிவபெருமானுடைய வாகனம்னு சொல்கிறாங்க. அது சோழர் காலத்தில் அவங்க வந்து அந்த சைவ மதத்தை அவங்க வளர்த்தாங்க, அது அவருடைய விருப்பம். அது ஒரு பொருளை பார்த்தா எதை வேணாலும் நம்ம பூசலாம் ஆச்சுங்களா, அது போல் சில பேருக்கு அந்த எண்ணம் வருது. அது மதத்தை சார்ந்த போதுன்னா அது வந்து நம்ம இந்து மதத்தை தமிழ் மதத்தை சேர்ந்த கடவுள் தான் அவர், அதனால வந்து அதை வந்து நம்ம எதிர்க்க கூடாது, தப்புதான். மதம் சார்ந்த நாடு இந்து நாடு இந்தியா, முழுக்க முழுக்க இந்தியர்கள் வாழற நாடு இந்து நாடு. எப்படி இஸ்லாமிய நாடுகள் அரபு கண்ட்ரி இருக்கோ, எப்படி கிறிஸ்துவ மதம் சார்ந்த அவங்க கண்ட்ரி இருக்கோ, இந்தியா வந்து முழுக்க முழுக்க 100க்கு 100 இந்து மதம். ஆனா வந்து மற்ற மதத்தையும் இவங்க வந்துட்டு பிரதர் மாதிரி அண்ணன் மாதிரி மதிச்சு போறாங்க. அதனால வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்கீம், இதை வந்து அவங்க எல்லாம் வரவேற்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கூடாது. விவசாயத்துல எது பெருசு? காலமாடு தான். அந்த நம்ம நீ காலமாடா பாருங்க, வந்து கைலாய நான் பாக்குறேன், பாமர மக்களுக்கு நான் பாரு, அவனுக்கு புரியிற மாதிரி பேசணும். எதா இருந்தாலும் நாம எவ்வளோ படிச்சிருக்கலாம், இப்போ நான் படிக்காத ஆள் தான், நாம எவ்வளோ படிச்சிருந்தாலும் பாமர மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு பேச்சு கொண்டு போவோம், அதுதான் ஜெயிக்கும். நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை வந்து இன்னைக்கு டெல்லி கொண்டு போறாங்க பாராளுமன்றத்தில். இது உலக லெவலில் பரவாயில்ல, உலக லீடர்ஸ் லெவலில். இதுக்கு எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாம் வரவேற்கணும். குறைய சொல்லக்கூடாது. எந்த அமைப்பு, ஜாதி அமைப்பு வச்சுக்கிறங்களோ, அரசியல் கட்சி வச்சுருக்கோ, வரவேற்கிறத விட வேற வழியே இல்லை, குறை சொல்லவே கூடாது. இது வியாபாரம், புரியுதுங்களா? இது அவங்க வியாபார ரீதியில் பண்ணுறாங்க, அவங்க பண்ணவே கூடாது. எந்த ஜாதி அமைப்பாக சரி, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பிஜேபி அவங்க பிடிக்கலன்றதுக்கோசம் எதிர்கட்சிகளின் பேச்சை கேட்டு காங்கிரஸினுடைய தூண்டுதலின் பேர் அவங்களுக்கு வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸுக்கோசம் தான் பிஜேபியினுடைய இது நல்ல ஸ்கீம்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ எல்லா காலத்துலேயும் பௌத்த மதம் வளர்ந்துருக்கு, சமண மதம் வளர்ந்துருக்கு, கிறிஸ்துவ மதம் வளர்ந்துருக்கு, இஸ்லாம் வளர்ந்துருக்கு. அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை தவிர யாருடைய நம்பிக்கையும் நமக்கு உள்ள நுழைக்கிறதுக்கு திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிஜேபியும் சரி மோடியும் சரி, சுதந்திர வாகனத்திலிருந்து 70 வருஷம் வந்துட்டு செய்யாத சாதனை இன்றைக்கு பிஜேபி அரசு மோடி செய்கிறாரு. நான் வந்து பிஜேபி கிடையாது, புரியுதுங்களா? எந்த கட்சி சார்ந்தவர்கள் அதை வந்து வரவேற்கணும்.
இவங்க வந்து அரசியல் லாபத்திற்காக இப்படி வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ் மூதாட்டி அவ்வை, அதே வந்து தமிழ் கிழக்கு நமக்கு தப்பையார், அதே மாதிரி வந்து நம்ம அகத்தமிழ் அகத்தியர், அதே மாதிரி வந்து வந்து திருவள்ளுவர் என்ன இவங்கெல்லாம் வந்து எந்த பிரதமர் எந்த நேரு யார் சொன்னாங்க காங்கிரஸ் காலத்தில், புரியுதுங்களா? இதெல்லாம் வரவேற்கக்கூடிய சார். தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லல. திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட். ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போ டிசைட் பண்ண வேண்டிய. யாரும் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.